சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிரி சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே முத்து, நாம் இருவரும் அருகருகே இருந்தோம். உரிமையோடு பேசிக்கொள்ள முடியவில்லை, தொட்டு பழக வாய்ப்பில்லை. அதனால்தான் இன்று இப்படி ஒரு காரியத்தை செய்தேன். உங்கள் ஆடையை உங்களுக்கே தெரியாமல் கொண்டு வந்து விட்டேன். தாமரை, இப்போது நான் உங்கள் ஆடையைத்தான் திருடி கொண்டு வந்தேன். வெகு விரைவில் உங்களையே திருடி எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வேன். இது உங்கள் ஆடை மட்டுமல்ல, நீங்களே தான். இதை நான் அணிந்து கொள்வதன் மூலம் உங்களையே ஆடையாக உடுத்திக் கொள்ளப் போகிறேன். அண்ணி, நீங்கள்? உன்னை அழைத்து பார்த்தேன், நீ வராததால் சற்று தடுமாறியபடி எழுந்து நடந்து வந்தேன். அதனால்தான் உன் கீழ்த்தரமான செயலை என்னால் பார்க்க முடிந்தது. என்ன பேசுகிறீர்கள்? எதை கீழ்த்தரமான செயல் என்று சொல்கிறீர்கள்? இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் இந்த செயலை வேறு எப்படி சொல்வது? யாரோ ஒரு ஆண் மகனுடைய ஆடையை களவாடி வந்து அதை அணிந்து அழகு பார்க்க நினைக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லை? இது ஒன்றும் யாரோ ஒரு ஆண்மகனுடைய உடை அல்ல, நான் விரும்பும் ஒருவரது ஆடை. எனக்கு உரிமையுள்ளவர், என்றேனும் ஒரு நாள் எனக்கு சொந்தமாக போகிறவர். என்ன, அந்த வைத்தியன் உனக்கு சொந்தமாக போகிறானா? ஆமாம், நான் அவரை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். அதன் காரணமாகத்தான் அவரை இங்கே அழைத்து வந்தேன். அதே போல அவரும் என்மேல் கொண்ட காதலால்தான் இங்கேயே தங்கி தங்களுக்கு சிகிச்சை செய்கிறார். அப்படியானால் என் மீது கொண்ட அக்கறையால் நீ அவரை அழைத்து வரவில்லையா? எப்படி, எதற்காக அழைத்து வந்திருந்தால் என்ன? தங்களுக்கு அவர் சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கிறாரா இல்லையா? படுக்கையை விட்டு எழுந்து நிற்கக்கூட முடியாமல் இருந்த நீங்கள் அங்கிருந்து இங்கு வரை தானாக நடந்து வந்திருக்கிறீர்களே, இது எதனால்? அவருடைய வைத்தியத்தால் தானே? அதற்காக அவனுக்கு வேண்டிய ஊதியத்தை தரலாம். உன்னையே எப்படி தந்துவிட முடியும்? நீங்கள் தருவதென்ன, நானே அவருக்கு என்னை தந்துவிட்டேன். அவரை என் மணாளனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். தாமரை!
என்ன நினைத்துக் கொண்டே இப்படி பேசுகிறாய்? உன்னை உன்னை மணக்க போகிறவனுக்கு அதற்குரிய தகுதி வேண்டாமா? ஒரு பெண்ணை மணப்பதற்கு அவருக்கு என்ன தகுதி வேண்டும்? அவர் ஒரு சிறந்த ஆண்மகனாக இருக்க வேண்டும், அவ்வளவுதானே? ஒரு சாதாரண பெண்ணுக்கு அது போதும். ஆனால் நீ இந்த காட்டில் மறைந்து வாழும் நிலைக்கு ஆளாகி இருந்தாலும் என்றேனும் ஒரு நாள் இழந்த நாட்டை திரும்ப பெற்று அதன் இளவரசியாக விளங்கப் போகிறவள். உன்னை ஒரு எளிய வைத்தியனுக்கு மனம் செய்து தர முடியாது. உன் அண்ணன் இதை ஏற்றுக்கொண்டாலும் உன்னுடைய தாயார் இருந்திருந்தால் இதை ஏற்றுக்கொண்டிருப்பாரா? என் தாய் இருந்திருந்தால் என் மனதை புரிந்து கொண்டிருப்பார், எனக்கு ஆதரவாக இருந்திருப்பார். இல்லை, இப்படி ஒரு காரியத்தை நீ செய்கிறாயே என்று மனம் வெதும்பி நொந்து போயிருப்பார். ஏன், நான் உனது தாயாக இருந்திருந்தால் கன்னத்தில் இரண்டு அறை அறைந்து இந்த ஆடையை வாங்கி கிழித்து போட்டிருப்பேன். இது போன்ற ஆசைகளை மனதில் வளர்த்துக் கொள்ளாதே என்று எச்சரிக்கை செய்திருப்பேன். ஏன் இந்த வீண் பேச்சு? என்னை பொறுத்தவரை என்று நான் அவரை பார்த்தேனோ அன்றே அவர்தான் எனக்கு உரியவர் என்று தீர்மானித்து விட்டேன். நீங்கள் இதை ஒப்புக்கொள்ளாமல் போனாலும் அண்ணன் ஏற்க மறுத்தாலும் நான் அவரைத்தான் என்னுடையவராக ஏற்பேன். இது நடக்காது. நடக்குமா நடக்காதா என்று தீர்மானிக்கும் உரிமையை நான் உங்களுக்கு தரவில்லை. உன் அண்ணன் ஒரு நாளும் இதற்கு சம்மதிக்க மாட்டார். நான் தான் அவர் சம்மதத்தை பற்றிய கவலை எனக்கில்லை என்கிறேனே. தாமரை, இப்போது இறுதியாக என்னவென்று சொல்கிறாய்? உறுதியாகவும் சொல்கிறேன், அவரை தவிர வேறு யாரையும் என் மணாளனாக ஏற்க மாட்டேன். அதற்கு குறுக்கே யார் வந்தாலும் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு நான் அவரோடு சென்று விடுவேன். தாமரை, தாமரை, தாமரை! அரசே, என்ன சிந்தனையில் இப்படி ஆழ்ந்திருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, நிச்சயதார்த்த நாள் நெருங்கிவிட்டதல்லவா? எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்று சற்று பதற்றமாக உள்ளது. பஞ்சவன்மா தேவி, ஏன் சிரிக்கிறாய்? இல்லை, பாண்டிய மன்னர் போரில் வல்லவர். நாட்டின் முக்கியமான விஷயங்களை முடிவெடுப்பதில் அவர் தேர்ச்சி பெற்றவர். ஆனால் அவர் இந்த விஷயத்தில் மட்டும் இவ்வளவு பதற்றப்படுகிறாரா? நாட்டு விஷயம் என்றால் எளிதில் முடித்து விடுவேன். இது நம் இல்லத்தின் விஷயம் அல்லவா? அது மட்டுமல்ல, இந்த திருமணத்தின் மூலம் சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் உறவுகள் இன்னும் சிறப்பாக அமைய போகிறது. அதனால்தான் எல்லாம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று சற்று படபடப்பாக இருக்கிறது. சரி, அது போகட்டும். நம் அரண்மனைக்கு அவர்கள் வரும்போது எல்லா ஆடை ஆபரணங்களும் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். சோழ நாடே அதை பார்த்து புகழ வேண்டும். இது உன் பொறுப்பு. உதவிக்கு அக்கையாரை அழைத்துச் செல், சரியா? சரி அரசே. தேவி, ஆடை ஆபரணங்கள் என்றதும் ஞாபகத்திற்கு வருகிறது, ஒரே வணிகரிடம் வெகு நேரம் இருக்க வேண்டாம், பெண்கள் அல்லவா? ஓஹோ, பஞ்சவன்மா தேவி, வாருங்கள் வாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இங்கு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அதற்குள் நீங்களே வந்துவிட்டீர்கள். எதற்காக என்ன எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள்? நிச்சயதார்த்த வேலையை தொடங்க வேண்டாமா? யாருக்கு நிச்சயதார்த்தம்? சரிதான், என் மகன் இளம் வழுதிக்குத்தான். உங்கள் பங்கு பணிகளை முடிக்க வேண்டாமா? ஆடை ஆபரணம் வாங்குவதெல்லாம் நமது பெண்களின் வேலையாம். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நம்மிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவர் நயமாக விலகிக் கொண்டார். அப்படியெல்லாம் சுலபமாக நினைத்து அப்படியே இருந்துவிட மாட்டார்கள். எல்லாம் நடந்த பிறகு அது என்ன அப்படி இருக்கிறது, இது என்ன இப்படி இருக்கிறது என்று குறை சொல்ல மட்டும் வந்து விடுவார்கள். சரியாக சொன்னீர்கள். அவர்களும் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள், நாம் செய்யும் வேலையில் குறை கூறாமலும் இருக்க மாட்டார்கள். அப்படித்தானே? அதேதான். ஒரு தேவியாரை சமாளிப்பதே கடினம், இப்போது இரண்டு தேவியாரா? இனி என் பாடு திண்டாட்டம் தான். இது போன்ற விஷயங்களில் எனக்கு அனுபவம் கிடையாது,
எதை செய்தாலும் அக்கையாரிடம் கலந்து ஆலோசித்து செய் என்று இப்போதுதான் கூறினேன். அதற்குள் நீங்களே வந்து விட்டீர்கள். அதற்கு என்ன, எனக்கு மட்டும் இதில் பொறுப்பில்லையா என்ன? இளம்பழுதி, இங்கிருந்த நாட்களை விட எங்கள் அரண்மனையில் இருந்த நாட்கள் தான் அதிகம். அதிலும் சிறு வயதில் எந்த அளவிற்கு பாசமாக இருந்தானோ அதே பாசத்தோடுதான் இப்பொழுதும் இருக்கிறான். சிறு வயதில் எப்படி என்னிடம் சொல்லி தனக்கு வேண்டியதை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வானோ அதே போல்தான் இப்பொழுதும் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்கிறான். உங்களிடம் நேரில் சொல்வதற்கு தயங்குவதையெல்லாம் என்னிடம் சொல்லி உங்களிடம் சொல்ல சொல்கிறான். ஆனாலும் எல்லாவற்றையும் உங்களிடம் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் இப்பொழுது கூட அவன் ஏதோ சொல்லி நீங்கள் அதை எங்களிடம் பேசுவதற்காக வந்ததை போல் தெரிகிறதே. உண்மைதான் பெருவழுதி. எதுவாக இருந்தாலும் முதலில் சொல்லுங்கள், பிறகு அதை பற்றி பேசி ஒரு முடிவெடுப்போம். இளம்பழுதி என்னிடம் எளிதாக சொல்லிவிட்டான். ஆனால் உன்னிடம் அதை பற்றி எப்படி தொடங்குவதென்றே எனக்கு தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் விஷயம் தெரிந்தால்தானே நாம் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும். அவன் இந்த திருமணமே வேண்டாம் என்கிறானே. இதை கேட்டவுடன் நீங்கள் பதட்டமடைந்து விடுவீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் ஏதோ சிந்தனையில் மூழ்கிவிட்டீர்களே. எனக்கும் இவருக்கும் இதை பற்றி ஓரளவிற்கு தெரியும். இளம் வழுதி ஏதோ ஒரு பெண்ணை நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறான் என்பதை அறிந்துதான் மன்னர் இந்த திருமணத்தை விரைவாக நடத்திவிட வேண்டும் என்று திட்டமிட்டார். அக்கையாரே, இளம்பழுதியிடமும் இது இரு நாடுகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் திருமணம் என்று தெளிவாக கூறிவிட்டேன். இருந்தும் அவன் தனது நிலையிலிருந்து மாறவில்லை என்பது தாங்கள் பேசுவதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. அவன் இருக்கும் நிலையில் இப்பொழுது எங்கே மனம் நொந்து ஏதாவது செய்து கொள்வானோ என்று அச்சமாக இருக்கிறது. அக்கையாரே, இது என்ன பேச்சு? இரு பெரும் பிரளயங்களை கடந்து வந்த நம் பாண்டிய நாட்டின் இளவரசன் ஒரு பெண்ணிற்காக தன்னையே மாய்த்துக் கொள்வான் என்று சொல்ல எப்படி உங்களுக்கு மனம் வந்தது? அதுதான் காதலின் மகிமை. என் மகள் கலைவாணி எவ்வளவு உறுதி கொண்டவள் என்பது உனக்கு தெரியாதா? ஆயுத பயிற்சியில் அவள் எந்த ஆண்மகனுக்கும் சளைத்தவள் அல்ல. அப்படிப்பட்டவள் தன் காதல் நிறைவேறாது என்று தெரிந்தவுடனே என்ன செய்தாள்? ஒரு கணத்தில் தன் உயிரையே மாய்த்துக் கொள்ள தீர்மானித்து விட்டாள். அதற்காக இளம்பழுதி அந்த அளவிற்கு சிந்திப்பானா என்ன? அப்படித்தான் செய்வான் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அது போன்ற மனநிலையும் ஏற்படலாம் அல்லவா? காதல் தோல்வி ஒரு ஆணையும் பெண்ணையும் எந்த அளவிற்கு மனமுடைய செய்யும் என்பது நமக்கு தெரியுமே. அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? கலைவாணி விஷயத்தில் நீ என்ன சொன்னாய்? ஏன் அவள் காதலை நிறைவேற்றக்கூடாது என்று என்னிடம் சொன்னாய் அல்லவா? நானே உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்று அன்று சொன்னாய் அல்லவா? ஏன் அது உன் மகன் விஷயத்தில் நீ கடைபிடிக்க கூடாது? அது முடியாது அக்கையாரே. ஏன் முடியாது? ஏதோ என் மகள் விஷயத்தில்தான் அவள் விரும்பிய செழியன் வேறொரு பெண்ணை மணக்க தீர்மானித்து விட்டான். அது இனி நடக்காது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. இளம்பழுதியின் விஷயத்தில் என்ன தடை இருக்கிறது? அதே தடைதான் இங்கும் இருக்கிறது அக்கையாரே. என்ன சொல்கிறாய்? செழியன் விவகாரம் கலைவாணியை மட்டும் பாதிக்கவில்லை, உன் அன்பு மருமகனான இளம்பழுதியையும் பாதித்து விட்டது. ஏன்? செழியன் எந்த பெண்ணை மணந்து கொள்ளப் போவதாக குறிப்பிட்டிருந்தானோ அந்த பெண்ணை தான் இளம்பழுதியும் விரும்புகிறான். இது என்ன குழப்பம்? எல்லா குழப்பத்திலிருந்தும் நாங்கள் மீண்டு வந்துவிட்டோம். நீங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் நிச்சயதார்த்த பணிகளில் ஈடுபடுங்கள். இளம்பழுதி விவகாரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். இது என் மகன் இளம்பழுதி என்று நான் பணிய முடியாது. இது இரண்டு பெரிய நாடுகளுக்கு ஏற்படவிருக்கும் சிறப்பான உறவு பந்தம். இதில் ஒரு சின்ன சலசலப்பும் நான் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன்.
மன்னர் என்ற அரியணையை நான் மிகவும் மதிக்கிறேன். அதற்கு எத்தனையோ தியாகங்களை செய்துதான் ஆக வேண்டும். இளவரசனிடம் நான் பேசிக் கொள்கிறேன். நீங்கள் மற்ற வேலைகளை பாருங்கள். என்ன வேண்டுமானாலும் தரலாம் இல்லையா? சரி, நீ ஏதோ என்னிடம் பேச விரும்புவதாக காவலாளி கூறினான். அதற்காகத்தான் இவ்வளவு அவசரமாக வந்தேன். இங்கு வந்த பிறகுதான் அது பேசுவதற்காக அல்ல, நீ நடக்கும் அரிய காட்சியை நேரில் காண்பதற்காக என்பதை புரிந்து கொண்டேன். நான் அந்த வைத்தியரை பற்றி பேசுவதற்காகத்தான் அழைத்தேன். அப்படியா? என்ன பேச வேண்டும்? இங்கிருந்து அவனை உடனே விரட்டி அடிக்க வேண்டும். எனக்கு வைத்தியம் பார்ப்பதை காரணமாக கொண்டு அவனை இங்கே இனியும் வைத்திருப்பது நல்லதல்ல. என்ன பெருந்தேவி, இது அவன் செய்த வைத்தியத்தால் நல்ல பலன் கிடைத்திருக்கிறதே. அவனுக்கு தக்க சன்மானம் கொடுத்து நாளை நாம் அமைக்கப் போகும் சாம்ராஜ்யத்தில் அரண்மனை முதன்மை வைத்தியன் பதவி கொடுப்பதை விட்டுவிட்டு இப்படி விரட்டி அடிக்க வேண்டும் என்று கூறுகிறாயே. அவன் செய்த வைத்தியத்திற்கு பிரதிபலனாக அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? என்ன கேட்கிறான்? தங்கள் தங்கை தாமரையை கேட்கிறான். என்ன, அவன் என் தங்கையை கேட்கிறானா? உன்னிடம் வந்து தாமரை எனக்கு மனம் செய்து கொடு என்று அவன் கேட்டானா? அவன் கேட்கவில்லை. தாமரை தான் மணந்தால் அந்த வைத்தியரை தான் மணப்பேன். அவர் மீது கொண்ட காதலால் தான் அந்த வைத்தியரை இங்கு அழைத்து வந்ததாக கூறுகிறாள். இதற்கு மேலும் அந்த வைத்தியனை இங்கு வைத்திருப்பது நல்லதல்ல. இன்றே அவனை அனுப்பிவிடுங்கள். இல்லாவிட்டால் அவனை இழுத்து சென்று தாமரைக்கு தெரியாதபடி கண்ணுக்கு தெரியாத இடத்தில் சிறையில் அடைத்து விடுங்கள். அப்படியா செய்ய சொல்கிறாய்? வேறு எப்படி சொல்வதாம்? மிழலை கூற்றத்தின் இளவரசியை, நாடாள போகும் மன்னரின் தங்கையை, காட்டிலே பச்சிலைகளை தேடித் தெரியும் ஒரு சாதாரண வைத்தியனுக்கு மனம் செய்து தந்துவிட முடியுமா? கூடவே கூடாது. இதை பற்றி முன்பே நான் உங்களிடம் எச்சரிக்கை செய்தேன், நீங்கள்தான் அதை கேட்கவில்லை. இப்போது பாருங்கள், நிலைமை எவ்வளவு விபரீதமாக போய்விட்டது. அப்படி என்ன விபரீதம் நேர்ந்து விட்டது? உங்கள் தங்கை அந்த வைத்தியனின் ஆடைகளை கொண்டு வந்து அதை அணிந்து கொண்டு அதை அணியும் போது அவரையே அணிந்து கொள்வது போல் இருக்கிறது என்கிறாள். தாமரை நிலைமை இப்படியே முற்றி போனால் ஒரு நாள் அவருடைய வாரிசு என் வயிற்றில் வளர்கிறது என்பாள். அப்போது என்ன செய்வீர்கள்? அதற்கு பிறகு நாம் எப்படி மற்றவர் முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? ஹஹஹஹ